கலர் ரிப்போர்ட் அங்கே போய் சேகரித்து விட்டு தான் நீங்கள் எழுதியிருக்கீங்க இந்த அமிஷா ஆர்டர்ன்றது எங்கேருந்து சார் கிடைச்சது உங்களுக்கான தகவல் சென்னை நகர் அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு லாலா குண்டா ஸ்ட்ரீட்டையும் ப்ராட்வேயும் தெரியும் ஒரு தேசத்துக்கு ஒரு முக்கியமான பிரச்சனைனா லாலா குண்டா ஸ்ட்ரீட் நிற்கும் நமக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறது கூட ஒரு பர்மிஷன் கொடுக்கல சிஏஏவுக்கு எதிராக கொள் கொடுக்க கூட ஒரு பர்மிஷன் கொடுக்கல அப்படின்னு பெண்கள் அணி திரட்டுறாங்க இந்த அம்மா சுப்புலட்சுமி வந்து சேலம் எட்டு வயசு சாலையை பயங்கரமாக மறித்து விளையாடினவங்க சேலம் எஸ்பியாக இருந்தவங்க இவங்க எல்லாமே இந்த மக்களுக்கு எதிரான சிந்தனை கொண்டவங்க இவங்க வராங்க இதில் இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் என்னென்னா இவங்க வந்து உருது பேசக்கூடிய முஸ்லீம்ஸு இவங்க எழுப்பக்கூடிய கோஷம் வந்து இந்தியாவுக்கே கேட்கும் ஷபில் சரத்கர்லாம் நீலாம் பொம்பளையா இருந்துக்கிட்டு நீலாம் வருவியா தொலிக்கட்சி போலீஸை ஃபோர்ஸ் பண்ணி அடிக்கிறாங்க இவங்களோட கால்குலேஷன் என்னன்னா ஆண்களை தூக்கிட்டு போயிட்டா பெண்கள் கலைஞ்சு போயிடுவாங்க பெண்கள் கலைஞ்சு போயிட்டாங்கன்னா கைது பண்றாங்கன்ற பயம் தமிழ்நாடு முழுக்க போரா இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க நடந்த போராட்டம் அனுமதி இன்றி நடந்த போராட்டம் ஐ கூட அனுமதி கொடுக்கல ஆனா நடந்தது இதெல்லாம் மக்கள் புரட்சி ஒரு ஷாஹின்பாக் போல ஒரு போராட்ட களம் உருவாகி விடக்கூடாது என்ற கவனம் அமித்ஷாக்கு இருந்தது அமித்ஷாவின் நேரடி நியமனம் தான் இப்போ இது இருக்கக்கூடிய டிஜிபி திரிபாதி மாநிலத்தில் பதினோரு பேர் வாக்களிக்கலன்னா ராஜ்யசபால சிஏவே பாஸ் ஆயிருக்காது இந்திய நாட்டுக்குள்ளே உள்ள பெரிய போராட்டத்துக்கு காரணமே தமிழக அரசு தானே திமுக இதை தூண்டி விடுது பிரசாந்த் கிஷோர் இந்த வேலையை பண்ணிட்டு இருக்காரு எரியதா புடிக்கிட்டோம்னா கொதிக்கிறது தானே அடங்கிடு சார் எரிய வச்சது வந்து நரேந்திர மோடி எரிய வச்சது அமித்ஷா சார் வணக்கம் அரசியல் மேடை நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி பல்வேறு துறைகளில் சிறந்த சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் பத்திரிகையாளர் நக்கீரன் பிரகாஷ் நம்முடைய இருக்கிறார் அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்றன வாருங்கள் அவரிடமே கேட்போம் வணக்கம் திரு நக்கிரன் பிரகாஷ் சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் சிஐஏ போராட்டம் தமிழ்நாட்டில் இப்போ பெரிய அளவுக்கு பரவ ஆரம்பிச்சிருச்சு வண்ணாரப்பேட்டில் தொடங்கின போராட்டம் அதை பற்றி உங்களுடைய நக்கிரனில் நீங்கள் எழுதின ஒரு ஆர்டிகல் நீங்கள் உட்பட உங்களுடைய ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே எழுதின ஆர்டிகல் ஒன்று நான் பார்த்தேன் அந்த ஆர்டிக்கலை வந்து அமித்ஷா ஆர்டர் போலீஸ் வந்து ஆட்டம் கண் கண்டது அதே போல் இந்த கலவரமான சென்னை அப்படின்ற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தி அமித்ஷா ஆர்டர் போலீஸ் ஆட்டம் கலவரமான சென்னை அப்படின்னு பதிவு பண்றீங்க நீங்க அமித்ஷா ஆர்டர் பண்ணி தான் இந்த போராட்டம் கலவரமா மாறுச்சு அங்க தடியடி நடந்தது அங்க இருக்கிற தாக்குதல் சம்பவம் நடந்ததுன்ற மாதிரி தோணியில நீங்க எழுதியிருக்கீங்க கலர் ரிப்போர்ட் அங்க போய் சேகரித்து விட்டு தான் நீங்க எழுதிருக்கீங்க இந்த அமிஷா ஆடுன்றது எங்கேருந்து சார் கிடைச்சது உங்களுக்கான தகவல் இது நல்ல கேள்வி என்னோட களத்தில் நின்று அருண் பாண்டியன்னு சொல்லிட்டு ஒரு இளம் பத்திரிகையாளர் எங்கள் நக்கீரனோட இளம் வாரிசு நானும் அவரும் சேர்ந்து தான் அந்த களத்தில் நின்றோம் அதாவது எங்களுக்கு அந்த களத்தை பார்க்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அங்கே வந்து அந்த தெருன்றது வந்து அந்த ஏரியான்றது வந்து இடதுசாரி இயக்கங்களால் நிரம்பிய தெரு எனக்கு தெரிஞ்சு பீடி தொழிலாளர் சங்கமும் சரி அந்த ஆர்கே நகரில் போட்டிவிட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் சரி அதிக வாக்குகள் வாங்கக்கூடியது அந்த தெருக்கல்லில் தான் வாங்கக்கூடியவா லாலாகுண்டா ஸ்ட்ரீட் லாலாகுண்டா அவ்வளோ இது அங்கே ஜோதி பஸ் வந்திருக்காரு லாலாகுண்டா ஸ்ட்ரீட்டுக்கு ஜோதி பஸ் வந்திருக்காரு நல்ல நல்லக்கண்ணு பலமுறை பேசியிருக்காரு விபி சிந்தன் பேசியிருக்காரு இதெல்லாம் வந்து அந்த ஏரியாவில் பிறந்து அந்த ஏரியாக்களில் பிறந்து வளர்ந்ததுனால எனக்கு நல்லா தெரியும் லாலாகுண்டா ஸ்ட்ரீட்டோட இது எதுனாலும் ஒரு தேசத்துக்கு ஒரு முக்கியமான பிரச்சனைன்னா குண்டா ஸ்ட்ரீட் நிற்கும் அது அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை எதிர்த்த போராட்டமாக இருந்தாலும் சரி ஜனநாயக உரிமைகளுக்கான போராட்டமாக இருந்தாலும் சரி லாலா குண்டா ஸ்ட்ரீட் பற்றி ஏரியும் இந்த மாதிரி இந்த ஷாஹின்பாக் அங்கே உருவான உடனேயே அங்கே டெல்லியில் ஜாமியா மில்லியாவில் அடித்த உடனே ஷாஹின்பாக் உருவாகுது ஷாஹின்பாக் உருவான உடனே அங்கே போராட்டங்கள் வெடிக்க ஆரம்பிச்சுது வெடிக்க ஆரம்பிக்கும் போது தெஹ்லான் பஹ்லவி வந்து அந்த ஒரு போராட்டத்தை ஹெட் பண்றாரு எஸ்டிபி துணைத் தலைவர் தேசிய துணைத் தலைவர் போய் ஒரு ஜூலியஸ் சீசன் ஒரு ஏசி போய் மைக் ஆஃப் பண்றோம் அப்பமே கொஞ்சம் ரஃப்னஸ் இது எப்போ நடந்தது இது வந்து கிட்டத்தட்ட ஜனவரி டுவெண்ட்டி ஃபோர்துன்னு நினைக்கிறேன் அப்போ இருந்தே அங்கே போராட்டம் நடந்தா நடந்துக்கிட்டு தான் இருக்கு அங்கே அந்த லாலாகுண்டா லாலா குண்டா ஸ்ட்ரீட் எப்பவுமே அது வந்து ஒரு நீங்க சொல்லணும்னா ஃபைரிங் ஸ்பாட் அது சென்னை மாநகர அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு சென்னை மாநகர அரசியல் இப்போ உதாரணத்துக்கு ஒவ்வொரு ஊர்ல பிறந்து வளரவங்களுக்கு அவங்க உங்களுடைய மானியம் மாவட்ட அரசியலும் நகர அரசியல் தெரியும் இல்லையா அதே மாதிரி சென்னை நகர அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு லாலாகுண்டா ஸ்ட்ரீட்டையும் பிராட்வேயும் தெரியும் இந்த வரலாறு நானே கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அதுக்கு பக்கத்து தெருவுல தான் நான் வீடு எனக்கு அங்கே தான் இருக்குது எனக்கே தெரியாது லாலாகுண்டா ஸ்ட்ரீட் பற்றிக்கும் எப்போவுமே பற்றிக்கும் முக்கியமான போராட்டங்களில் இடதுசாரி தோழர்கள் வந்து நிறைய பேர்களை வந்து ஆர்கனைஸ் பண்ணுது சிபிஐயாக இருந்தது அதுக்கப்புறம் சிபிஎம்மாக மாறுது இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கமாக மாறுது அந்த மாதிரி மாறுது அதுக்கப்புறம் முஸ்லீம் இயக்கங்கள் உள்ளக்குள்ளே வருது இப்போ சமீப காலமாக முஸ்லீம் இயக்கங்கள் வருது இந்த மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி இம்மீடியட்டாக வந்து அது ரியாக்ட் பண்ணும் லாலாகுண்டா ஸ்ட்ரீட்டும் அந்த மின்ட்டும் இமீடியட்டாக ரியாக்ட் பண்ணோம் அப்போது அங் அந்த ஏசி போய் அங்கே ஆஃப் பண்ணுறாரு அப்போது ஒரு ரஃப்னஸ் க்ரியேட் ஆகுது ஒவ்வொரு ஃப்ரைடேவும் அங்கே இருக்கக்கூடிய மாஸ்க் இருக்குது அங்கே பக்கத்தில் எல்லாமே முஸ்லீம் தெருக்கள் தான் முழுக்க பீடி சுற்றும் தொழிலாளர்களை அடிப்படையாக கொண்ட பகுதி பிஸ்கெட்டு தயாரிப்பவர்களை அடிப்படையாக கொண்ட பகுதி கொஞ்சம் நஞ்ச கடைகள் இருக்கும் இதுதான் அந்த ஸ்ட்ரீட்டோட இது முழுக்க உழைக்கும் வர்க்கம் இருக்கக்கூடிய பகுதி அப்போ அந்த ஸ்ட்ரீட்டில் வந்து இந்த இந்த ஸ்பார்க்கெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கும்போது அவங்க என்ன கேட்குறாங்க அந்த டிசி சுப்புலட்சுமி கிட்டே அவங்ககிட்ட என்ன கேட்குறாங்க ஏங்க எங்க நாங்கள் வந்து மின்ட்டுக்கிட்ட பேருந்து நிலையத்துக்கிட்ட ப்ரொட்டஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு பெர்மிஷன் கொடுங்க அப்படின்றாங்க அவங்க தரேன்னு சொல்கிறாங்க ஏமாத்துகிறாங்க அப்போது இந்த இந்த பர்டிகுலர் இன்சிடென்ட் நடந்த அன்னிக்கும் அதே மாதிரி லாலாகொண்டா ஸ்ட்ரீட்டில் இவங்க கூடுறாங்க கூடி நிற்கிறாங்க போலீஸும் வேனோடு கூடி நிற்கிது இந்த தகவல் நமக்கு வருது நம்ம லோக்கலில் இருக்க பழகின ஆளுங்கிற நமக்கு தோளர் இந்த மாதிரி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தோழர்களே ஃபோன் பண்ணி சொல்லும்போது நம்ம அலர்ட் ஆகிறோம் அலர்ட் ஆகி பார்க்கும்போது எப்போவுமே ரெண்டு வேன் நிற்கிது போலீஸ் நிற்கிது எல்லாமே நிற்கிது இவங்க அசம்பிள் ஆகி நிற்கிறாங்க இந்த மாதிரி பீஸ்ஃபுல்லாக போன ஒரு ப்ரொட்டஸ்ட்டு இந்த பீஸ்ஃபுல்லாக போன ப்ரொட்டஸ்ட்டில் இவங்க வந்து இந்த முறை வந்து நம்மளை ஏமாற்றிக்கிட்டே இருக்காங்க இவங்க நமக்கு எதிராகவே போலீஸ் செயல்பட்டுக்கிட்டே இருக்குது நமக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு கூட ஒரு பர்மிஷன் கொடுக்கல சிஏஏவுக்கு எதிராக கொடுக்க கூட ஒரு பர்மிஷன் கொடுக்கல அப்படின்னு பெண்கள் அணி திரட்டுறாங்க பெண்களை முன்னாடி நிற்க வைக்கிறாங்க மற்ற எந்த போராட்டத்தை விடையும் இஸ்லாமிய பெண்களும் மற்ற பெண்களும் முன்னே வந்து நிற்கிறாங்க இதில் வந்து இஸ்லாமிய பெண்கள் மட்டும் இல்லை அனைத்து இந்திய ஜனநாயக மார் சங்கத்தை சார்ந்தவங்க இந்திய ஜனநாயக வாலிபால் சங்கத்தை சார்ந்தவங்க அந்த மாதிரி ஒரு மல்டிப்புள் ரேஸு சீகா திமுக காங்கிரஸு எல்லாருமே வந்து நிற்கிறாங்க நான் பிஜேபி ஏடிஎம்கே தவிர எல்லாம் வந்து நிற்கிறாங்க இன்ஃபேக்ட் மந்திரி ஜெ அந்த தொகுதி ராயபுரம் தொகுதியில் வரும் அந்த மந்திரி ஜெயக்குமார்கிட்டையும் அவங்க போய் பேசுகிறாங்க எல்லாமே ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக போகுது இது இந்த விஷயம் வந்து பீஸ்ஃபுல்லாகவே போயிருக்கும் ஆனா திடீர்னு ஒரு ப்ரொவொகேஷன் அந்த முன்னணில இருந்து ஒரு முப்பத்தஞ்சு பேரை சொக்காவை பிடிச்சி டிசி சுப்புலட்சுமி வழிச்சி அடிக்குது அன்னைக்கு அந்த சம்பவம் சம்பவம் அன்னைக்கு சட்டன் ப்ரொவொகேஷனு சரி தினகரன் வராரு அவர் இந்த குட்கா ஓழில சம்மந்தப்பட்ட அடிஷ்னல் கமிஷனர் தினகரன் ஸ்பாட்ல இருக்காரு சரி அதுக்கப்புறம் ஜாயிண்ட் கமிஷனர் கபில் சரத்கார் தூத்துக்குடியில தண்டனைக்குள்ளானவர் இந்த அம்மா சுப்புலட்சுமி வந்து சேலம் எட்டு வயசு சாலையை பயங்கரமாக மறித்து விளையாடினவங்க சேலம் எஸ்பியாக இருந்தவங்க இவங்க எல்லாமே இந்த மக்களுக்கு எதிரான சிந்தனை கொண்டவங்க இவங்க வராங்க ஆனால் இவங்களோட சிந்தனை இப்படி இருக்கலாமே தவிர ஒரு போலீஸ் அதிகாரியோட தனிப்பட்ட ஒப்பீனியன் எப்படி ஒன்றா இருக்கலாம் ஒரு ஜேர்னலிஸ்டோட தனிப்பட்ட ஒப்பீனியன் எப்படியோ ஒன்றா இருக்கலாம் ஆனால் ஒரு சம்பவத்தை ரிப்போர்ட் பண்ணும்போது அவனுடைய நிலை என்பது வேற அந்த சம்பவத்தை பற்றி மட்டும்தானே பேசணும் அந்த மாதிரி இல்லாமல் இவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டாக ரியாக்ட் பண்ணுறாங்க அப்போ தான் தெரியுது இம்மிடியேட்டாக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃப்ரம் கமிஷனர் ஏகேவி விஸ்வநாதன் இதை வந்து எப்படியாவது நிறுத்துங்க தடுத்து நிறுத்துங்க போங்க அப்படின்னு இதில் இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் என்னென்னா இவங்க வந்து உருது பேசக்கூடிய முஸ்லீம்ஸு இவங்க எழுப்பக்கூடிய கோஷம் வந்து இந்தியாவுக்கே கேட்கும் ஆசாதி ஆசாதி மோடி சே ஆசாதின்றாங்க இவங்க விடுதலை விடுதலை மோடியிடம் இருந்து விடுதலை வேண்டும்ன்றாங்க இது டெல்லிக்கு கேக்கு இல்லைங்களா அது இல்லாமல் இந்த இடத்துல வந்து எப்பவுமே போலீஸ்க்கு ஒரு அலர்ட் இருக்குது இது இன்னொரு ஷாஹின் பாக்கா ஒரு தொடர் போராட்ட களமாக உருவாயிடும் இந்த இடம் அவ்வளோ சென்சிட்டிவான இடம் அப்படின்ற ஒரு அலர்ட்னஸ் வந்து இருந்துக்கிட்டே இருக்கு உளவுத்துறை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க அந்த இடத்த இந்த மாநில உளவுத்துறை மட்டும் இல்லை மத்திய உளவுத்துறையிலேயே நமக்கு நண்பர்கள் இருக்காங்க அவங்களும் வந்து பா போலும்போது நாங்கள் எல்லாரோட கவனமுமே லாலகுண்டாவை நோக்கி இருக்கோம் ஏன்னா அந்த இடத்தோட நேச்சர் அண்ட் சென்சிட்டி சென்சிட்டிவிட்டி அண்ட் ஆர்கனைசிங்கு ஏன்னா ஒரு காலத்தில் கம்யூனிஸ்டுகள் முழுக்க இப்போ தர்மபுரி மாவட்டத்தை சொல்லுவாங்க இல்லையா நக்சலைட் மாவட்டம்னு சொல்லுவாங்க அப்போது அந்த அந்த அது அதற்கான வேர்கள் வந்து அழிஞ்சே போயிருக்கு அது இருக்கும் அது அங்கேயே தான் இருக்கும் அந்த அந்த வேர்கள் வந்து அந்த தோழர்கள் வேலை செஞ்ச வேர்களை வந்து அப்படி தான் இருக்கும் அதே மாதிரி இங்கே தோழர்கள் வேலை செஞ்ச வேர்களும் அந்த விழிப்புணர்வும் ஆவேசமும் போராட்டமும் திரளக்கூடிய தன்மையும் வந்து இங்கே இருந்துக்கிட்டே இருக்கும் அப்போது இந்த சென்சிட்டிவிட்டி வந்து உளவுத்துறைகளுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு அவங்க இது பண்ணுறாங்க அப்போது இதை முழுசுமாக ந இது பண்ணு அப்படின்னு இதில் நல்லா பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா ஷஹின்பாக் வந்து டெல்லியில் உருவாச்சு அதுக்கப்புறம் ஷாஹின்பாக் வந்து திருவனந்தபுரத்தில் உருவாகுது ஒரு தொடர் போராட்டம் அதே ஷாஹின்பாக் வந்து ராஜஸ்தானில் உருவாகுது அதே ஷாஹின் பாக் வந்து உத்தரப்பிரதேசத்தில் உருவாகுது திருவனந்தபுரத்தில் உருவாகுதுன்னா அது மார்க்சிஸ்ட் ஆளக்கூடிய மாநிலம் அங்கே போராட்டம் நடத்தினா போலீஸ் வேடிக்கை பார்க்கும் உத்தரப்பிரதேசத்தில் வந்து சிஏஏ ப்ரொட்டஸ்ட் வந்து மிக கொடூரமாக நசுக்கப்பட்டது மற்ற மாநிலங்களில் வந்து அது ஆதரிக்கப்பட்டது மற்ற மாநிலங்கள் காங்கிரஸ் ஆடக்கூடிய மாநிலங்கள் உத்திரப்பிரதேசம் பாஜக ஆளக்கூடிய மாநிலம் அப்படி பார்க்கும்போது இங்கே வந்து அதிமுக அரசு இருக்கிறது இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தையே வருவதற்கு காரணமாக பதினோரு வாக்குகளை ராஜ்யசபாவில் போட்ட அதிமுகவுடைய அரசு இங்கே இருக்கிறது இந்த அரசோட சென்சிட்டிவிட்டி என்பது இருக்குது ஆகவே இந்த ஷாகின் வாக்குகள் வந்து மொத்தம் இந்தியா முழுக்க ஐயாயிரம் சாஹின் பாக்குகள் உருவாகும்னு கணிக்கப்பட்டது அதில் ஒன்று சென்னையில் உருவாகிட போகுதுன்ற கவலையும் பயமும் தான் இந்த போலீஸ் ஆக்ட் பண்ண வச்சது இவங்க வந்து பயங்கரமாக பேசுகிறாங்க கபில் சரத்கர்லாம் நான் இன்டர்வியூவே பண்ணியிருக்கேன் அதெல்லாம் வீடியோஸ்லாம் இருக்குது ஷபில் சரத்கர்லாம் நீலாம் பொம்பளையா பொம்பளையாருந்துக்கிட்டு நீலாம் வருவியா துளுக்கட்சி அப்படின்னு பேசக்கூடிய அந்த லாங்குவேஜஸ் எல்லாம் வந்து அவர் யூஸ் பண்ணிருக்காரு அங்க அங்க விசாரிச்சத சொல்றாங்க விசாரிச்சதுல அப்படி சொன்னதாக நமக்கு பேட்டியை கொடுத்துருக்காங்க பேட்டி கொடுக்குறாங்க நான் கீரனுக்கு பேட்டியை கொடுக்குறாங்க ஸோ அந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க அதாவது இஸ்லாமிய பெண்கள் வந்து கொஞ்சம் ஃபார்மடபுளாக இருப்பாங்க ட்ரெஸ் கோடெலாம் ஒரு இருக்கும் அதையும் மீறி நீங்களாம் வருவீங்களா ரோட்டுக்கு அப்படின்ற மாதிரி கபில் சரத்கர் வந்து தூத்துக்குடிக்காரர் அவர் வந்து பேசுகிறாரு அது இல்லாமல் அந்த டிசி சூப்பர்லட்சுமி அந்த அம்மாவோட பேச்சு அது இல்லாமல் எல்லாமே பேசி முதல் கட்டமாக அவங்க பண்ண க கேல்குலேஷன் இறனா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா போராட்டம் தமிழ்நாடு முழுக்க லட்சக்கணக்கில் நடக்குது தூத்துக்குடி ஒரு தூத்துக்குடி போராட்டத்துக்கே தாங்க முடியல தமிழ்நாடு முழுக்க பல்லாயிரம் தூத்துக்குடி போ தூத்துக்குடிகள் உருவாயிச்சு தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்கள் முற்றுகைக்கப்படாத இடமே கிடையாது அந்த அளவுக்கு எல்லா மாவ புதுசா உருவான திருப்பத்தூர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் சென்னை வரைக்கும் சென்னையெல்லாம் லட்சக்கணக்கான மக்கள் திரண்ட மக்களை பார்த்தோன்னா பிரம்மாண்டமாக இருந்தது அவ்வளோ திரட்சி கோவை அதுக்கு மேல கடலூர் மதுரை மதுரையில் தள்ளு முள்ளே போச்சு ஒருவர் தீக்குளிக்கவும் முயற்சி பண்ணாரு அந்த அளவுக்கான நிலவரங்கள் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு இந்த இந்த மாதிரி ஒரு சென்சிட்டிவா அணிதரல் இஷ்யூல நேராக போயிட்டு அங்க இருக்கக்கூடிய ஆண்கள் எல்லாம் ஒரு ரெண்டு டிசி ரவள்ளின்னு ஒரு டிசி இந்தம்மா சுபலட்சுமின்னு ஒரு டிசி ரெண்டு பேரும் சொக்கா பிடிச்சி வழிக்கிறாங்க அடிக்கிறாங்க ஃபோர்ஸ் பண்ணி அடிக்கிறாங்க இவங்களோட கேல்குலேஷன் என்னன்னா ஆண்களை தூக்கிட்டு போயிட்டா பெண்கள் கலைஞ்சு போயிடுவாங்க பெண்கள் கலைஞ்சு போயிட்டாங்கன்னா கைது பண்றாங்கன்ற பயம் தமிழ்நாடு முழுக்க பழகும் இந்த சிஏ போராட்டங்களே கேட்கணும் இல்ல ஏதாவது ஒரு இடம் கேட்கணும் அது கேட்டிருக்காங்க நீங்க சொல்றீங்க ஆனா ரோட்ல உட்கார கூடாதுல்ல இல்ல அவங்க அந்த பகுதியுடைய பாதுகாப்பும் முக்கியம் அதே மாதிரி போக்குவரத்து நிறுத்தம் நடந்தா அதுவும் அவங்கதான் பொறுப்பு அதனால அவங்க வந்து வெளியேற்றம் படலத்தை இது பண்ணியிருக்காங்க அப்படி எடுத்துக்க முடியாதா இது நன் கண்டிப்பா அப்படி எடுத்துக்கலாம் ஆனா இந்த ப்ரொடெஸ்ட் எல்லாமே ஒரு பெரிய ராஜீவ் காந்தி சொன்ன மாதிரி மாதிரிதான் இந்திரா காந்தி செத்தப்போ சீக்கியர் கலவரம் நடக்கும்போது ராஜீவ்காந்தி சொன்னார் பெரிய ஆலமரம் விழுந்தால் சில நிலம் அதிரத்தான் செய்யும் சிஏஎன் வந்து ஒட்டுமொத்தமாக இந்திய குடிமக்களுடைய வாழ்க்கையை சீரழிக்க சீரழிக்கிறது என அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிற ஒரு விஷயத்துக்கு எதிராக போராடுவதற்காக அவங்க வந்து தெருமுனைகளையும் சந்துகள்லையும் பொந்துகள்லையும் போராடலாம் இன்றைக்கி நடந்த போராட்டம் இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க நடந்த போராட்டம் அனுமதியின்றி நடந்த போராட்டம் ஹைகோர்ட் கூட அனுமதி கொடுக்கல சென்னை நகர போலீஸ் அனுமதிக்கலை கோவை நகர போலீஸ் அனுமதிக்கலை மதுரை நகர போலீஸ் அனுமதிக்கலை கடலூரில் அனுமதிக்கலை தஞ்சாவூர் நட அனுமதிக்கலை கன்னியாகுமரியிலேயே அனுமதிக்கலை புதுசாக உருவான திருப்பத்தூர்லேயும் வேலூர்லேயும் கூட அனுமதிக்கல ஆனால் நடந்தது இதெல்லாம் மக்கள் புரட்சி இது ஒரு மக்கள் புரட்சி மக்கள் எழுச்சி மக்களுடைய கோபங்கள் வரும்போது ஒன்றும் பண்ண முடியும் ஒரு ஜெயலலிதாம்மா செத்து போகிறாங்க இல்லை எம்ஜிஆர் செத்து போகிறாங்க கலைஞர் செத்து போகிறாங்க மக்கள் அணிதிரண்டு ஊர்வலமாக கேவி அழுதபடி கதறி அழுதபடி உணர்ச்சிகளை வெளிப்படுத்தி வரும்போது அங்கே நீங்கள் வந்து சட்டமும் போக்குவரத்தும் இதெல்லாம் இதெல்லாம் நீங்கள் பார்க்க முடியாது பெரு வெள்ளம் வரும்போது சுனாமி வரும்போது அதுக்கு கரைகள் இல்லை அது தாண்டி தான் வரும் அதுதான் வந்து மக்கள் போராட்டங்களை வந்து வெகு வெகுநாளாக பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்களோட இயல்பு ஸோ இந்த மாதிரி மக்கள் இந்த விஷயம் என்பது வரும்போது இந்தியா முழுக்க அதற்கான எதிர்ப்பு வரும் என்று தெரிந்தும் எத்தனை எதிர்ப்பு வந்தாலும் நாங்கள் சிஏஏவை அமுல்படுத்துவோம் என நரேந்திர மோடி சொல்லக்கூடிய அளவிற்கான எதிர்ப்புகள் வரும் என்று தெரிந்திருக்கக்கூடிய ஒரு சூழலில் அங்கங்கு தெருக்களிலும் சந்துகளிலும் எதிர்ப்பு வருவது நியாயம்தான் அந்த எதிர்ப்புகளை அவர்கள் சுமூகமாக கலைந்து போகும்படி காவல்துறை பார்த்துக் கொள்வது தானே தவிர ஒரு சட்டம் ஒழுங்கே தவிர அதை முழுதாக எகிரி வந்து ஒரு டிசி இப்படி செய்து முப்பத்தஞ்சு பேரை வெளியேற்றி ஒரு கல்யாண மண்டபத்தை அடைக்கிறார்கள் இது இயல்பு தானே எல்லாம் நடக்கிறது தானே அது மாதிரி பண்ணுவாங்கல்ல போராட்ட வலிமை நடக்குது நடக்குது மத்திய உளவுத்துறை பார்த்துட்டு ரிப்போர்ட் அமித்ஷாவுக்கே கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க ஆமா ஆனா காவல்துறை மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கு ஆர்டர் கொடுக்க முடியும் கரெக்ட் சார் அதில் வந்து அதில் தான் நமக்கு இருக்கக்கூடிய காவல்துறை பாலிடிக்ஸ் வந்து நமக்கு தெரிஞ்சதுனால அரசியல் இருந்துச்சு இதில் அரசியல் காவல்துறைக்குள்ளேயும் ஒரு அரசியல் இருந்தது அதாவது எடப்பாடியே கூட சரி சார் எட்டு வழி சாலை பிரச்சனையில் ரொம்ப தீவிரமாக இருந்ததுக்கு காரணம் அது ஒரு மத்திய அரசின் திட்டம் என்பதுனால அதில் இருக்கக்கூடிய ஒரு கமிட்மெண்ட்ஸ் நிதின் கட்கரி சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் அவர் கொடுத்த ப்ரெஷர் தான் வந்து எட்டு வழி சாலையில் போராடிய விவசாயிகளை கொத்து கொத்தாக தூக்குனதுக்கு காரணம் வந்து நிதின் கட்கரி கொடுத்த ஒரு ப்ரெஷர் தான் ஏன்னா எட்டு சாலை நிறைவேறணும் அப்படின்றது அவரோட எண்ணமாக இருக்குது ஸ்கீமாக இருக்குது அதுக்கு பணம் பின்புலமாக இருக்கலாம் வேறு ஏதாவது ஒரு பின்புலமாக இருக்கலாம் இல்லை என்றால் அரசியல் அடிப்படையில் அந்த திட்டம் நிறைவேற வேண்டும் என்கிற கோரிக்கை கூட பின்புலமாக இருக்கலாம் என்ற அடிப்படையில் அது அது செய்யப்பட்டது இந்த சிஏஏவுக்கு எதிராக ஒரு ஷாஹின்பாக் போல ஒரு போராட்ட களம் உருவாகிவிடக்கூடாது என்ற கவனம் அமித்ஷாக்கு இருந்தது அமித்ஷாவின் நேரடி நியமனம்தான் இப்போ இருக்கக்கூடிய டிஜிபி திரிபாதி அவர் வந்து பலர் போட்டி இருக்கும்போது கூட மத்திய அரசு வந்து டிக் பண்ணது நம்ம டிஜிபி திரிபாதியை தான் அவருக்கும் மாநில அரசுக்கும் இடையே மோதல் இருக்கிறது இருக்குது நிறைய இருக்குது மோதல் இவர் ஒரு ரிப்போர்ட் அனுப்புவார் இன்டெலிஜென்ஸ் ஐஜி சத்தியமூர்த்தி ஒரு ரிப்போர்ட் அனுப்புவார் ரெண்டுமே கான்ட்ரவர்சி ஆகும் இது போன்ற மோதல்கள் காவல்துறை வட்டாரங்களில் நம்ம கேள்விப்படக்கூடிய அந்த விஷயங்களை அந்த அதிகாரிகளை வாட்ச் பண்ணும்போது நமக்கு தெரிய வருது ஆனால் இதில் வந்து ஒரு ஒத்த நாதஸ்வரம் ஒழிக்குது எடப்பாடியும் ஒரே மாதிரி பேசுகிறாரு டிஜிபியும் ஒரே மாதிரி பேசுறாரு கமிஷனர் இருக்கார் இல்லைங்களா நம்ம ஏ கே விஸ்வநாதன் அவர் வந்து ரொம்ப சென்சிட்டிவான அதிகாரி ரொம்ப காம்ப்ரமைசிங் டைப்பு ஐஜி இன்டா இருந்தவர் அவருக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்ச ஒரு அதிகாரி ஆனால் அவர் வந்து தினகர் அனுப்புகிறாரு நம்ம கபில் சரத்கர் அனுப்புறாரு சுப்புலட்சுமி அனுப்புறாரு அந்த இடத்துல தான் அவர் தோத்து போறாரு இந்த மோதல் நடைபெற்ற உடனே தினகரை வாபஸ் வாங்கிறாரு அவர் பிரேமானந்த் சின்ஹா பிரேமானந்த் சின்ஹா ஒரு அற்புதமான ஒரு நல்ல அதிகாரி ஸ்டெயிட் ஃபார்வர்ட் அதிகாரி அவர் அனுப்புறார் காலத்தில் ஸோ இந்த இடத்த மிஸ்ஹேண்டில் பண்ணது வந்து இந்த மாநில அரசு காட்டிய ஒரு அதீதமான அக்கறை தான் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டவங்களும் ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக கைது பண்ணுது அப்போ அந்த ஃபோர்ஸ்ஃபுல்லாக கைது பண்ணும்போது தோழர் சுந்தரவள்ளி மாதிரி ஆட்கள்லாம் ரியாக்ட் பண்ணுறாங்க பெரிய அளவுக்கு ரியாக்ட் பண்ணுறாங்க அந்த போலீஸ் அதிகாரிகள் பேரை சொல்லியே ரியாக்ட் பண்ணுறாங்க அந்த ரியாக்ஷன்லாம் பெரிய அளவுக்கு போகுது அன்றைக்கி ஒரே இரவில் வந்து இன்றைக்கி பார்க்கிங்ல இந்த ஆர்பாட்டத்தோட ஒரு மினி சைஸ் ஆர்பாட்டம் தமிழ்நாடு முழுக்க நடக்குது இல்ல சார் வண்ணாரப்பேட்டை போராட்டத்தில் அங்க கலவரமா மாறினத்துக்கு அமிஷா காரணம்ன்றீங்க ஆர்டர் வந்துச்சேன்றீங்க அந்த ஆர்டர் யார் மூலமா கொடுத்தாரு அதைதான் அமிஷா அமிஷா வந்து ரெண்டு வகையில் கொடுப்பாரு அவர் ஆர்டர்ஸ் அமித்ஷா ஒரு உள்துறை அமைச்சர் அடிப்படையில் மாநில அரசுக்கு போய் அந்த இது மாநில அரசுக்கும் சைமல்டேனியஸா போகும் டிஜிபி கிட்டையும் அவங்க வந்து டைரக்டான ரிலேஷன்ஷிப்ஸ் ஆர்டர்ஸ் இந்த விஷயம் இருக்கு இருக்கு ரெண்டு பேருக்கும் இருக்கு லிங்க்ஸ் அவர் இயல்பா எல்லா மாநிலத்திலும் இருக்குமா எல்லா மாநிலத்திலையும் ஓரளவுக்கு இருக்கும் பாஜக ஆதரவு பெற்ற மாநிலங்களில் ஓரளவுக்கு இருக்கும் மற்ற மாநிலங்களில் இப்போ நீங்கள் கல்கட்டால வந்து நீங்க உலகமே சொன்னால் கூட மம்தா பானர்ஜி கேட்காது மம்தா பானர்ஜியை மீறிலாம் உள்ள போக முடியாது ஆனா இங்க வந்து அப்படி இல்லையே அதனால இது அடிமை அரசு அந்த அரசு இந்த அரசுன்ற விமர்சனம் வருது நேராக கண்ட்ரோல் இருக்கு உங்களுக்கு கவர்னர் ஆஃபீஸ் நேராக கண்ட்ரோல் இருக்கு சத்துணவு திட்டம்னா சரி அந்த திட்டத்தை மாற்றக்கூடிய வகையில் ஒரு ஆர்எஸ்எஸ் அமைப்பு வந்து உள்ளே கொண்டு வருவதிலையும் சரி அந்த அமைப்பில் கவர்னர் ஒரு அஞ்சு கோடி ரூபாய் கொடுத்து அந்த திட்டத்தை இனாகரேட் பண்ணுறதுலேயும் சரி அதில் பூண்டு வெங்காயம் சேர்க்க மாட்டோம்னு சொல்கிறதுலேயும் சரி எல்லாமே உங்களுக்கு வந்து மத்திய அரசோட நேரடி விஷயங்கள் உள்ளே வரக்கூடிய ஒரு மாநிலமாக தானே இருக்குது சிஏஏவே பாஸ் ஆகிருக்காத சரி மாநிலத்துல பதினோரு பேர் வாக்களிக்கலன்னா ராஜ்யசபால சிஏவே பாஸ் ஆயிருக்காத இந்திய நாட்டுக்குள்ளே உள்ள பெரிய போராட்டத்துக்கு காரணமே தமிழக அரசு தானே அப்போ தமிழகத்தில் வாக்கு வாக்குதான் காரணமே பதினோரு வாக்குதான் அது இல்லைனா சிஏஏ பாஸ் ஆகிருக்காது மாநிலங்களவையில பாஸ் ஆயிருக்காது பாஸ் ஆகலைன்னா சிஏஏ இந்தியாவுக்கே வந்திருக்காது இன்னைக்கு இவ்வளவு பெரிய அப்படி இருந்தும் திரு ராமதாஸ் அவர்களை போய் சந்திச்சுட்டு வராங்க இஸ்லாமிய போய் சந்திச்சு பேசிட்டு வராங்களே உட்காந்து அதுவும் நாம பாக்கறோம் இல்ல எடப்பாடி கிட்டேயும் உட்காந்து பேசுறாங்க வேற வழி இந்த நம்ம கமிஷனர் விஸ்வநாதன் கிட்ட கூட வந்து உட்காந்து பேசுறாங்க இவங்க வந்து கன்ஃபென்டேஷனுக்கு வரல சார் இவங்க முஸ்லீம் இயக்கங்கள் வந்து ஒரு மோதலுக்கு வந்து வரல யாருமே மோதலுக்கு வரல மோதலே திட்டம் கிடையாது மோதலே திட்டம் கிடையாது எதிர்ப்பு மட்டும்தான் திட்டம் இவங்க நீங்க சோறு இல்லாமல் இருக்கலாம் வேலை இல்லாமல் இருக்கலாம் சட்ட கூட இல்லாமல் இருக்கலாம் ஆனா இந்த நாட்டில் வாழணும்னா நீ இந்திய நாட்டின் குடியிரு குடிமகன்ற ஒரு அடிப்படை உரிமை இல்லைனா நீ எப்படி வாழ முடியும் ரைட்டுங்களா அவர் கேட்குறாரு சட்டமன்றத்தில் தமிழகத்தில் ஒருத்தர் கூட பாதிக்கப்பட்டாரா சொல்லுங்கள்னு எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஆக்ரோஷம் பார்த்துருக்கு அவரோட ஆக்ரோஷத்தை பார்க்குறீங்க அந்த ஆக்ரோஷன் வந்து அவர் வந்து தன்னை ஜெயலலிதாவாக நினைத்து கற்பனை செய்து கொண்டு ஜெயலலிதா அவருடைய ஆக்ரோஷத்துக்கு பதில் வேணும் இல்லை சார் சட்டமன்றத்திலே வந்து தமிழ் அன்சாரி போன்றவர்கள் இருக்காங்க எவ்வளவோ ஏன் இஸ்லாமிய இயக்கங்கள் கட்சிகள் அந்த மக்களுக்காக குரல் கொடுக்குற திமுக போன்ற கட்சிகள் அவ்வளோ பேர் இருக்காங்க

இலங்கையிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் தமிழர்கள் இருக்காங்க அவங்கலாம் நான் மத்திய பிரதேசத்துலேயே வாழ்ந்திருக்காங்க தமிழ்நாட்டில் வாழக்கூடிய யாராவது பாதிக்கப்பட்டால் சொல்லுன்னா ஒன்றரை லட்சம் பேர் பாதிக்கப்படுறான் ஈழத்தமிழர்கள் அவனோட குரல் எங்கே நான் பதில் சொல்ல அதுக்கு எடப்பாடி பதில் சொல்வாரா அதுக்கு பதில் சொல்ல முடியாது ஸோ இந்த குடிமகன்றது வந்து ரொம்ப ஒரு ப்ரைம் சப்ஜெக்டு கிட்டத்தட்ட மூச்சு மாதிரி அந்த சப்ஜெக்டில் வச்சு விளையாடும் போது ஆக்ரோஷமும் கோபமும் வரும் இன்னும் நீங்கள் பாருங்கள் ஆக்ரோஷங்கள் அதிகரிக்கும் கோபங்கள் அதிகரிக்கும் இதை இன்றைக்கி வந்து பீஸ்ஃபுல்லாக வந்து ஒரு ஆறு பேரை போட்டு ஆறு போலீஸ் அதிகாரிகளை தமிழகம் முழுக்க நியமித்து சட்டம் ஒழுங்கு ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வந்து இங்கெல்லாம் கைது பண்ணாமல் இங்கே ஏதாவது ஒரு ப்ரொவகேஷன் சுப்புலட்சுமி பண்ண மாதிரி தினகரன் பண்ண மாதிரி கபில் சரத்கர் பண்ண மாதிரி ஒரு ப்ரொவொகேஷனை இன்றைக்கி ஊர்வலத்தில் ஒரு சின்ன ப்ரொவகேஷன் இருந்ததுன்னா போலீஸ் சைட்லேருந்து பயங்கரமான கலவரமாக தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கி நம்ம உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க முடியாது நம்ம எல்லாமே ஃபீல்டில் நின்று அந்த விஷயங்களை கவர் பண்ணக்கூடிய நவகாலி கவல கலவரம் மாதிரி போயிட்டு தமிழ்நாடும் கேரளமும் வந்து மற்ற மாநிலங்களோட உத்தரப்பிரதேசத்துக்கு அடுத்தபடியாக சிறுபான்மை மக்கள் அதிகம் வாழக்கூடிய மாநிலங்கள் இந்த பாலிடிக்ஸ் இந்த பாலிடிக்ஸோட நேச்சர் வந்து சிறுபான்மையோட தான் இருக்கு இல்லை ஒரு பத்திரிகையாளராக நீங்கள் வந்து அமித்ஷாவின் ஆர்டர் வந்து வந்திருக்குது ஏதோ ஒரு மூலமாக அங்கே வந்து கலவரம் ஆயிடுச்சுன்னு சொல்கிறீங்க அது போல எதிர்த்தரப்பினர் பாஜகவினர் போன்றவர்கள் என்ன சொல்கிறாங்க திமுக இதை தூண்டிவிடுது பிரசாந்த் கிஷோர் இந்த வேலையை பண்ணிட்டு இருக்காரு ஷாகின் பாக் மாதிரி டெல்லியில் எப்படி அரவிந்த் கெஜ்ரிவால் ஸ்பாட்டுக்கே போகாத மாதிரி ஸ்டாலினை ஸ்பாட்டுக்கே அனுப்பாமல் இந்த விஷயத்தெல்லாம் செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்னு அவங்க ஒரு ரிப்போர்ட் எங்கேருந்து எடுத்துருக்காங்க சூப்பர் எங்கேயோ போய் கா அவங்க நீங்கள் எப்படி அமித்ஷா ஆர்டர் வந்துச்சுன்னு சொல்றீங்களா அந்த மாதிரி அவங்க ஒரு ரிப்போர்ட் எங்கேயோ வந்திருக்கு நீங்கள் எதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க எனக்கு டெல்லி பற்றி தெரியுன்றதுனால சொல்கிறேன் ஷாஹின் பாக்குள்ளே இவர் போகல அருவி அரவிந்த் கெஜ்ரிவால் ஷஹின் பாக்குள்ளே போல அதே மாதிரி ஜாமியா மில்லியா இஸ்லாமியா பல்கலைக்கழகத்துக்குள்ளே போகல ஜேஎன்யூக்குள்ளே போகல அலிகர் முஸ்லீம் யூனிவர்சிட்டிக்குள்ளே போகல எதுக்குள்ளேயும் போகல அவர் அவரோட நேச்சராக பிரசாந்த் கிஷோர் கொடுத்த அசைன்மெண்ட் வந்து நீ வந்து கரண்ட்டு பிரச்சனையை பார் மீட்டர் பிரச்சனையை பாரு மக்களோட அடிப்படை பிரச்சனைகளை பார் அதுக்குள்ளே பாரு உன்னை ஆத்தங்கவாதின்னு திட்டின்னா அதை பற்றி கவலைப்படாத அவன் அவனே அழிஞ்சிட்டு போகிறான் அப்படின்றது தான் லாலகொண்டா ஸ்ட்ரீட்டுக்குள்ளே திமுக எம்பிக்கள் வந்திருக்காங்க உள்ளே வந்திருக்காங்க தயாநிதி மாறன் வந்திருக்காரு வடசனி அதிமுக எம் திமுக எம்பி கலாநிதி வந்தார் நாங்கள் பார்த்தோம் அது இல்லாமல் பாபு வந்தார் திருவெற்றூர் எம்எல்ஏ வந்து சுதர்சனம் வந்தார் திமுகவினர் எல்லாமே உள்ள வந்தாங்க இதுக்குள்ளே வந்தாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா நல்லக்கண்ணு வந்தார் தாப்பாண்டியன் வந்தார் சிபிஎம் தோழர்கள் இதை பெரிய அளவுக்கு ரெண்டாம் கட்ட தோழர்கள் இந்த போராட்டத்தை பெரிய அளவுக்கு முன்னெடுத்தாங்க ஜனநாயகமார் சங்கம் முன்னெடுத்தது க தமிழ்நாடு முற்போக்குவித்தாளர் சங்கம் கலைஞர்கள் குழு முன்னே வந்து எல்லாருமே முன்னே வந்து நின்னாங்க இதை வந்து உருவாக்கணும் அப்படின்றது திண்டுக்கல் லியோனி பேச்சு தான் இதுக்காக காரணம் அமைச்சர் ஜெயக்குமார் சொன்னார் இல்லையா இதெல்லாம் அதுக்குள்ளே ஆனால் ஃபேக்டரே கிடையாது இது இன்னைக்கு ஆரம்பித்த பிரச்சனை கிடையாது இது ஆரம்பித்து ஜனவரி மாதத்துலேருந்து அங்கே புகஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனையை வந்து தவறான விதத்தில் இவங்க கையாண்டதுக்கு காரணம் இது இன்னொரு ஷாஹின் பாக்காக ஆகக்கூடாதுன்னு மத்திய அரசு கவலைப்பட்டது மத்திய அரசில் கவலைப்படுறவராக அந்த இடத்துல இருக்கக்கூடியவர் அமித்ஷா அவரோட கவலையும் அக்கறையும் வந்து மாநில அரசு டிரான்ஸ்லேட் பண்ணுது அதுதான் இவர் பேசுகிறாரு எடப்பாடி பழனிசாமி வேகமாக பேசுகிறாரு அப்படின்ற ஒரு விதத்துலேருந்து அதில் இதில் வந்து திமுகவோட தூண்டுதல்ன்றதே கிடையாது திமுகவும் சரி வெற்றிவேல் அமமுக வெற்றிவேல் உட்பட எல்லாருமே சம்பவம் நடந்த அப்புறம் ஓடி வராங்க அந்த இடத்துல நிற்கிறது கம்யூனிஸ்ட்டுகளும் முஸ்லீம் இயக்கங்களும் தான் அங்கே நின்னது இவங்க சம்பந்த அதாவது ஒரு உன்னை தூண்டி விடணும்னா ஃபர்ஸ்ட் அது எரியும் போதே கொஞ்சம் கிண்டி விட்டாதானே தூண்டி விடுறதுன்னு அர்த்தம் அது முழுக்க எரிஞ்ச அப்புறம் ஃபயர் சர்வீஸ் வர்றது வந்து தூண்டி விடுறது அது இல்லை ஆனால் அந்த போராட்டம் தொடர்ந்தது அதுக்கு காரணம் அந்த மக்களுடைய உணர்வும் உரிமை இன்னொன்னு பார்த்துக்கோங்க சார் இஸ்லாமிய மக்களுக்கும் சென்னையும் பிரிக்க முடியாது சார் பெருவெள்ளம் வந்தப்போ நாத்தம் அடிக்கக்கூடிய தெருக்கல்ல கூட போய் உதவி பண்ணவங்க இஸ்லாமிய மக்கள் ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு அப்போது இருபத்தெட்டு முப்பது நாட்களும் தொடர்ந்து அந்த மக்களுக்கு அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட இளைஞர்களுக்கு வந்து தண்ணியிலேருந்து டீ வரைக்கும் கொடுத்தவர்கள் வந்து இஸ்லாமிய மக்கள் அதே மாதிரி போக்குவரத்தை வந்து ஒழுங்கு பண்ணது இருக்குது இல்லைங்களா அந்த கடற்கரை சாலையில் ஒரு சைடு போக்குவரத்தை ஒழுங்கு பண்ணதும் இஸ்லாமிய தோழர்கள் இவங்களுடைய இந்த தியாகபூர்வமான ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா மற்றதெல்லாம் விட்டுருவோம் ஒரு தியாகபூர்வமான விஷயம் என்பது அங்கே நடந்துக்கிட்டே இருக்கு அப்போது அவங்க மேல தாக்குதல் அவங்க பெண்களுடைய உறுப்புகளை பிடிச்சி தாக்குறாங்க போலீஸ் அப்படின் போது அந்த ஆவேசம் அதிகமாகுது அது வந்து சென்னை நகரம் முழுக்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் அணி திரட்டு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா லாலகுண்டாத்தேருவுக்கு பின்னாடி தான் கொறுக்குப்பேட்டை திருவெற்றியூர் அப்படியே சந்தில் அந்த ட்ராக்ல இறங்கி நடந்து உள்ள வந்துடலாம் யாருக்குமே தெரியாது ப்ரொசஷனாலாம் வர தேவையில்ல நேதாஜி நகர்னு ஒரு பகுதி இருக்கு ஆர்கே நகர்ல அப்படியே உள்ள வந்துரலாம் இஸ்லாமியர்கள் நிறைஞ்ச பகுதி பர்மா பஜார் வியாபாரிகளுடைய கேந்திரமான ஸ்தலம் வந்து இது அதே மாதிரி பணத்துக்கும் பஞ்சம் கிடையாது பொருளாதார ரீதியாவும் அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்கள் வலுவான மக்கள் அம்போ அப்போ அந்த மக்கள் மீதான தாக்குதலை கண்டிச்சு வர்றவங்கள பாத்துட்டு திமுக தூண்டுதல் பிரசாந்த் கிஷோர் தூண்டுதல் அப்பெல்லாம் வியூகம் ஸ்டார்ட் ஆயிடுச்சாம் இருபத்தி ஒன்னு தேர்தலில் அவர் வந்து ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டா அவர் வந்து நியமிச்சுட்டாரு ஸ்டாலினு இப்போ அதை பிரசாந்த் கிஷோர் வழி நடத்துகிறார் தமிழ்நாடு பூரா அந்த மக்களை வந்து அந்த மனநிலையில அந்த கொதிப்பிலே வச்சுக்கிட்டா தான் இது வந்து ஓட்டா நாளைக்கு கன்வெர்ட் ஆகும் அப்படின்றாங்க ஒரு பழமொழி இருக்கு சார் எரியறதா பிடிக்கிட்டோம்னா கொதிக்கிறது தானே அடங்கினு சார் எரிய வச்சது வந்து நரேந்திர மோடி எரிய வச்சது அமித்ஷா சார் அப்புறம் கொதி கொதிநிலையிலேயே வச்சிருக்கிறதுக்கு இன்னும் தெர்மாமீட்டராக வச்சிருக்கார் இல்லை இஷ்யூவோட பேசிக் ரீசன் நீங்கள் பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் பாராளுமன்றத்தில் அதிமுக ஆதரவோடு நிறைவேற்றப்பட்ட குடியுரிமை சட்ட தான் பிரச்சனையை தவிர பிரச்சனையை விட்டுட்டு கொதிநிலையில் வச்சிருக்க யாராலையும் முடியாது எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் சொல்கிற மாதிரி பிரசாந்த் கிஷோர் வந்து இவர் கிடையாது பிராமின்லாம் கிடையாது இ பிலாங்ஸ் டு குர்மி என்னோட ஃப்ரெண்ட்ஸு மா மேத்யூ சாம்யன் சொல்லிட்டு எடப்பாடியுடைய அந்த கொடநாடு படுகொலைகள்லாம் எக்ஸ்போஸ் பண்ணவர் அவரும் பிரசாந்த் கிஷோரும் நெருங்கிய நண்பர்கள் ரைட்டுங்களா நானும் மேத்யூ சாமியலும் பிரசாந்த் கிஷோரை மீட் பண்ணியிருக்கோம் பிரசாந்த் கிஷோர் வந்து ஒரு இப்போ நீங்கள் மீடியால இருக்கீங்க நீங்கள் இவ்வளோ கேள்விகளை வந்து கேட்குறீங்க அந்த அதுக்கான அறிவுகளை நீங்கள் பெறுறீங்கன்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸு உங்களுடைய தரவு உங்களுடைய விஷயங்கள் இது மூலமாக தான் உங்களுக்கு இந்த விஷயம் வருது அதே மாதிரி பொலிட்டிக்கல் சயின்ஸ் படித்த ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படித்த ஒரு நல்ல ஸ்டூடெண்ட் பிரசாந்த் கிஷோர் ஹீ பிலாங்ஸ் டு குர்மி கேஸ்ட் பீகார் வடநாட்டு பிராமணரே இல்ல வடநாட்டு பிராமணரே கிடையாது இஸ் பாண்டே நம்ம நண்பன் ரங்கராஜ் பாண்டே வந்துட்டான் பீகார்ல இருந்து அவன் பேசுற தமிழ் வந்து திருநெல்வேலி தமிழ் தான் பேசிட்டு இருக்கான் பாண்டே அந்த மாதிரி அந்த மாதிரி கூட கிடையாது ரைட்டா அவனை கூட நம்ம பிராமின்னு சொல்ல முடியாது ஏன்னா அவன் முழுக்க முழுக்க இங்க சங்கமாயி எங்க கூட சங்கமாயி ஒன்னா வளர்ந்த விக்கிபீடியாவில் அவரோட டீட்டெயில் பார்க்கல பிரசாந்த் கிஷோர் பாண்டேன்னு தான் பேரே வருது அப்படிதான் இருக்கு பட் இஸ் குருமி பாண்டேன்னு சொல்றாங்க பட் குர்மி இஸ் இ பிலாங்ஸ் டு குர்மி நான் அது திருப்பியும் ரொம்ப குர்மிடியா டீடைல்ஸ் கூகுள் மேப் எத்தனை முறை போகுது அந்த மாதிரி விக்கிபீடியா டீட்டெயில்ஸும் ரொம்ப கரெக்டா இருக்குன்னு சொல்ல முடியாது அவரை பற்றி தெரிஞ்ச டெல்லி ஜேர்னலிஸ்ட் எல்லாருமே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுலயே இந்தியன் பிரைம் மினிஸ்டர் வாஜ்பாயை எப்படி உட்கார வச்சு பேட்டி எடுத்தேன் நான் அதனால எனக்கு டெல்லி ஜேர்னலிஸ்ட் ரொம்ப லைக் ஹேண்ட் மீ அது மாதிரி நல்லா தெரியும் அவங்க எல்லாமே சொல்றாங்க இந்த பிரச்சாரம் தப்பு இந்த பிராமணர் கையில வந்து குடுமி போட்ட பிரசாந்த் கிஷோர் கையில வந்து திமுக இருக்கிற மாதிரி ஒண்ணு பார்த்து இந்த பிரச்சாரத்தை பண்றது ஹெச்ராஜா தான் யாரு பிராமணர் அர்த்த புஷ்ட பிராமணர் அவரும் என் நண்பர் தான் அர்த்த புஷ்டி பிராமணர் வந்து சொல்றாரு அவரு வந்து திமுக பிராமணர்கள் கையில் போறதை பத்தி சங்கிகள் வந்து கவலைப்படுறாங்க அப்பவுமே தெரியுதுங்களா எதிரி உன்னை தாக்குகிறான் என்றால் நீ மிக சரியாக இருக்கிறாய் என்ற அர்த்தம் இது மாவோவோட கோட்டு அந்த மாதிரி இவனுங்க வந்து இந்த பிராமின் 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 பிரசாந்த் கிஷோரை சொல்லும் போதே அவன் ரொம்ப சரியா இருப்பான்னு அர்த்தம் வெரி குட் இன்டெலக்சுவல் அவர் வந்து ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சு ஒரு கிராஜுவேட்டு அவர் வந்து அட்வைஸ் பண்ணுவார் சொல்லுவார் அதுக்கு ஃபீஸ் வாங்குவார் வக்கீல் ஃபீஸ் மாதிரி அதோடு ஒதுங்கிடுவார் மோடியை உருவாக்குனது அவர் தான் மறுக்கிறாங்களே பாஜகவினா ரெண்டாயிரத்தி மோடிக்கே அவர் வேலை செய்யல ரெண்டாயிரத்தி பதினாலுல உருவாகினது மோடி அவர்தான் பிரசாந்த் கிஷோர் தான் அதுக்கு முன்னாடி ரேஸ்ல நின்னவர் நிதின் கட்கரி நிதின் கட்கரி மேல ஒரு ஊழல் குற்றச்சாட்டு வந்ததுனால நிதின் கட்கரி பேக்கப் ஆயிட்டு மோடியோட ஹை தான் வந்து மோடியை கொண்டு வருது அப்போ சுனிலும் அங்க இருக்காரு சரி ஏற்கனவே ஓஎம்ஜிலங்க இருந்த சுனில் வந்து பிரசாந்த் கிஷோரோட அங்க இருக்காரு அதுக்கான வொர்க்கள்ல அவங்கெல்லாம் பண்றாங்க அங்க இருந்து பிரிஞ்சு வந்தது தான் சுனில் வந்து ஸ்டாலினோட ஓஎம்ஜி குரூப்ல ஒர்க் ஒர்க் பண்றாரு அப்போ பிரசாந்த் கிஷோர் அறிவாலயான்னு கேட்குறாங்கல்ல கலைஞர் உயிரோடு இருந்த காலத்துல ஓஎம்ஜி குரூப் அட்வைசரா வந்த சுனில் அறிவாளியா கலைஞரை விட அறிவாளியா கலைஞரை விட ஸ்ட்ராட்டஜிஸ்டா இல்ல இல்ல சோ அறிவு என்பது எங்க ஒன்னா இருக்கலாம் மாதேஷ் கிட்ட இருந்தா மாதேஷ் கிட்ட இருந்து வாங்கிக்கணும் பிரகாஷ் கிட்ட இருந்தா பிரகாஷ் கிட்ட இருந்து வாங்கிக்கணும் இந்த அனுபவங்கள் இதை ஷேர் பண்ணிட்டு போகணும் இது ஒரு சின்ன உதாரணம் சார் இன்னைக்கு இருக்காது சார் தேவேந்திர குல வேளாளர்கள்னு ஒரு பிரிவு சார் தென் மாவட்டங்களில் அந்த பிரிவுக்கு சம் தொடர்பான ஐந்து சட்டமன்ற தொகுதிகளில் இடைத்தேர்தல் வருது சார் இவங்க ஒரு போலி வாக்குறுதி கொடுக்குறாங்க சார் ஏழு உட்பிரிவு இருக்கக்கூடிய அந்த சாதியை வந்து ஒரே பேரில் நாங்கள் அழைப்போம் சொல்லிவிட்டு பிரதமர் மோடியை வர வச்சு டாக்டர் கிருஷ்ணசாமி தேவேந்திர குலவேளாளர்னு பேச வைக்கிறார் சார் எடப்பாடி வாக்குறுதி கொடுக்குறாரு சார் அந்த வாக்குறுதி கொடுக்குறாங்க சார் தேவேந்திர குலவேளாளர் அஞ்சு தொகுதியை ஜெயிக்கிறாங்க சார் இவங்க அஞ்சு சட்டமன்ற தொகுதி ஜெயிக்கிறான் பரமக்குடி ஒட்டபிரிடாரம் எல்லாமே பரமக்குடி உட்பட ஒட்டப்பிடாரம் இல்லை பரமக்குடி உட்பட ஒரு அஞ்சு சட்டமன்ற தொகுதியை வந்து ஜெயிக்கிறாங்க நிலக்கோட்டை எல்லாமே ஜெயிக்கிறாங்க இப்போ அந்த ஒரு சின்ன வாக்குறுதியை அவங்க கொடுக்காம அது திமுக கண்டுக்கல திமுக நிர்வாகத்துக்குள்ள ஏன் கண்டுக்கலைன்னா திமுக நிர்வாகத்துக்குள்ள தேவேந்திரகுல வேளாளர்கள் ஒருத்தர் கூட கிடையாது திமுக முழுக்க முக்குளத்தோராளர் ரொம்ப கிடைக்கிறது நிர்வாக அமைப்புக்குள்ள முக்குளத்தோர் தான் அதிகமாக இருக்கு அதனால திமுகக்கு அந்த சென்ஸ் போல ஒரு சின்ன ட்விஸ்ட்டு சார் அந்த மக்களை கூப்பிட்டு அந்த மக்கள் இத்தனைக்கும் கொடியங்குளம் சம்பளத்துக்கு அப்புறம் முழுக்க முழுக்க ஜெயலலிதாவுக்கு எதிராக சசிகலாவுக்கு எதிராக தேவர் முக்குளத்தோருக்கு எதிராக வாக்களித்து வந்திருக்கக்கூடிய மக்கள் ரவீந்திரன் துரைசாமி சொல்வார் இலவச வாக்காளர்கள் அவங்க திமுகவுக்கு அப்படின்னு ரவீந்திரன் துரைசாமி சொல்லுவார் அந்த மாதிரி இருந்த மக்கள் திரளை இவங்க ஒரு சின்ன ஹேண்ட்லிங் தான் அப்போது டிஜிபியாக இருக்கார் நம்ம ஜாஃபர் சைட்டு அவருக்கு டாக்டர் கிருஷ்ணசாமியோட நண்பர் எடப்பாடி இவங்க சேர்ந்து ஒரு ஒர்க் அவுட் பண்ணி அஞ்சு தொகுதி ஜெயிக்கிறாங்க சார் இப்போ ஒம்பது தொகுதி தான் சார் இருக்குது அதிமுக அரசு இந்த ஒரு சின்ன ஸ்பர் அவுட்டை அழகாக ஒருத்தர் தேவேந்தரகுள்ள வேளாளரை நிர்வாகியா போட்டு எப்போ அவங்க பொய் சொல்கிறாங்க அதிமுக அதெல்லாம் நிறைவேற்ற மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா இதோட ஆட்சியோட முடிவே வேற சரி இன்னைக்கு தொங்கு சட்டசபையில் இருப்பார் எடப்பாடி சூலூர் மாதிரி ஒரு சில தொகுதிகளை காசு கொடுத்து ஜெயிச்சுட்டு நிற்பார் அந்த அளவுக்கு தான் போயிருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸில் இருக்கக்கூடிய சின்ன 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 மெக்கானிசம் இதெல்லாம் வந்து ரொம்ப டீப்பாக அனலைஸ் பண்ணக்கூடிய அந்த கேஸ் சிஸ்டம் ஓட்டிங் பேட்டர்னு இது எப்படி ஓட்டிங் பேட்டர்னுக்கு வருது இது உள்ள நாள் திமுக வந்தது ஏன் இப்போ ஏடிஎம்கேவா மாறுது இந்த ட்விஸ்ட் என்ன இந்த அலையன்ஸ் என்ன இதோட ஃபேக்டர்ஸ் என்ன இதெல்லாம் அனலைஸ் பண்ணி பாக்குறதுக்கு இப்போ நம்மளை மாதிரி ஜேர்னலிஸ்ட்டுக்கு தெரியுது எனக்கு தெரியுது ஆனால் அது திமுகவுக்கு தலைமைக்கு தெரியல அப்போ எடுத்து சொல்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லையா அதுக்கான ஒரு அறிவு தேடல் தான் பிரசாந்த் கிஷோர் இதுலன்னா தப்பு சார் சரி இந்த சிஏஏ போராட்டம் இப்போ தொடர் போராட்டமாக நடக்க போது அந்த மக்கள் என்ன மனநிலையில் இருக்காங்க சார் இப்போ களத்தில் போய் நீங்கள் செய்தியை சேகரித்ததுனால உங்களுக்கு தெரியும் சார் நான் பார்த்ததில்ல சார் ரொம்ப மோசமாக இருக்காங்க சார் அதாவது அவங்க வந்து அன்காம்ப்ரமைஸ்டாக இருக்காங்க அந்த மக்கள் வந்து நீ முதல்ல ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டியில் கை வச்ச அவங்க ஒன்றும் சொல்லலை ராமஜென்ம பூமியை நீ கட்ட சொன்ன பாபர் மசூதி நானூறு வருஷமாக ஒரு மசூதி இருந்தது அதுவே இல்லைன்னு சொல்லிட்டு பாபர் மசூதியை கட்ட சொல்கிறதுக்கு நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்குது எப்படியாவது பிரச்சனை ஓய்ஞ்சா சரின்னு சொல்லிட்டு கவனம் இருந்தாங்க அவங்க ஒன்றுமே சொல்ல அதே மாதிரி முத்தலாக் மசோதாக்குள்ளே வந்தீங்க அன்வராஜா மாதிரி அதிமுக ஆட்கள் வந்து எதிர்த்து சாபமே விட்டாங்க நீங்களாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க அப்படின்னு அதிமுக அப்போவும் முஸ்லாமிய மக்கள் வந்து ரொம்ப சைலண்டாக இருந்தாங்க ஆனால் அந்த குடியுரிமை சட்டம்ன்ற அடிப்படையில் நீ என்ன சொல்ல வரேன்னா அடுத்தது காமன் சிவில் கோடு காமன் சிவில் கோடு எப்படி வரும்னா இனிமேல் பட்டு யாராவது கல்யாணம் செய்வதாக இருந்தால் ஒரு ஐயரை வைத்து நாலு பேர் சாட்சியாக இந்தந்த மந்திரங்களை சொன்னால்தான் நீங்கள் கல்யாணம் உங்கள் கல்யாணம் ஏற்கப்படும் ஒரு காமன் சிவில் கோடு வரும்னா அது எப்படி இஸ்லாமிய மக்களையும் கிறிஸ்தவ மக்களையும் அவங்களுடைய தனிப்பட்ட உரிமைகளை பாதிக்குமோ அந்த மாதிரி தான் என்சிஆரும் என்பிஆரும் என்ஆர்சியும் என்பிஆரும் என்பிஆரும் சிஏஏவும் பாதிக்குதுன்னு அந்த மக்கள் ஃபீல் பண்ணுறாங்க சார் அந்த மக்கள் மத்தியில் வந்து நம்மளை வந்து இந்தியா விட்டு ஒதுக்கி வச்சுரு வச்சுருவாங்களோ நம்ம காணாமல் போய்விடுமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்குது சார் உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ முஸ்லீம் இயக்கங்கள் பத்து பேர் வந்தால் கூட ஒரு கொடி எடுத்துகிட்டு வருவான் அன்றைக்கி இன்னைக்கு தமிழகம் முழுக்க நடந்த ஆர்ப்பாட்டங்களை பார்த்திங்கன்னா வெறும் இந்திய தேசிய கொடி தான் வருது ஆர்ப்பாட்டத்துக்கு முடிவில் ஜனகணம் பாடப்படுது நாங்கள் ஜனகணம் மனை பாடுவோம் நீங்களாம் கலைஞ்சு போங்கன்னு சொல்கிறாங்க ஸோ இந்த மாற்ற தங்களை வந்து அந்நியப்படுத்துகிறாங்க தங்களை அடிக்கிறாங்க எத்தனையோ பேர் பசு நிறைச்சியை வச்சாங்கன்னு சொல்லிட்டு லிஞ்சு கில்லிங்கில் வந்து இந்தியா முழுக்க கொல்லப்பட்டாங்க சார் அப்போல்லாம் அந்த மக்களுக்கு அந்த கோபம் வரல சார் அந்த ஆவேசம் வரல சார் தங்களை இப்போ சொந்த வீட்டில் இருக்கவங்க வந்து அப்பா வந்து நீ என் பிள்ளை இல்லடா அப்படின்னு ஒரு அப்பா சொல்லும்போது அந்த பிள்ளைக்கு என்ன கோவம் வரும் அந்த கோவம் தான் சார் அவங்கக்கிட்ட இருக்குது அந்த ஆக்ரோஷெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் தனிகிற மாதிரிலாம் எனக்கு தெரியல சார் அது இன்னும் போயிட்டே தான் இருக்கும் இவங்க எடப்பாடி மாதிரி ஆட்கள்லாம் ஆவேசமாக எத்தனை ட்ராமா போட்டாலும் சரி ஜெயலலிதாவே ஒரு காலத்தில் சொன்ன நான் பாஜகவோடு கூட்டணி வைத்ததற்கு வருத்தப்படுகிறேன்னு இவங்க இப்போ இன்றைக்கி லெவலில் பார்த்தீங்கன்னா டிஎம்கே வந்து ஒரு மைனாரிட்டி ஓட்டு கிறிஸ்டின் முஸ்லீம் மைனாரிட்டி ஓட்டில் ஃபிஃப்டீன் ப்ளஸில் தான் ஆரம்பிக்கிறாங்க ஓட்டிங் கவுண்டிங்கு அதிமுக இல்லை ரஜினி இல்லை யார் வந்தாலும் சரி இவங்களோட திமுகவுடைய ஓட்டிங்க வந்து பேட்டனோட ஸ்டார்டிங்கே வந்து ஃபிஃப்டீன் ப்ளஸ் அதுக்கப்புறம் அவங்களுக்கு இருக்கக்கூடிய இயல்பான ஓட்டு டுவெண்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி அதுக்கப்புறம் இந்த எடப்பாடி எதிர்ப்பு மத்திய மாநில அரசு எதிர்ப்பில் வரக்கூடிய பத்து ஃபிஃப்டி கேக் வாக்கில் இருக்காங்க சார் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு நோக்கி தான் தமிழகம் போயிட்டுருக்கு பார்க்கலாம் சார் என்ன நடக்குதுன்னு களத்துல போய் செய்தி சேகரிச்சுட்டு முழுமையா ஒரு படம் காட்டிட்டீங்க நீங்க ஒரு செய்தியை சொல்லியிருக்கீங்க அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் கொடுப்போம் மிக்க நன்றி திரு நக்கிரன் பிரகாஷ் சார் நன்றி நேர்களை மீண்டும் ஒரு அரசியல் மேடை நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்